ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. மிக்சர் வெஜிடபிள் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் 300 ml தண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு இப்போ ஹை ஃப்ளேமில் தாங்க இருக்குது. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ அதில் நம்ம 3 காஷ்மீரி வரமிளகா சேர்த்திக்கலாங்க. 20 முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்குங்க, சேர்த்திக்கலாம். 1/4 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 6 பல் பூண்டு, மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்திக்கலாங்க. அடுப்பு இப்போ ஹை ஃப்ளேமில் தாங்க இருக்குது. உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். சர்க்கரை 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டுங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம ஐஸ் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்சர் வெஜிடபிள் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்குது. பாருங்கள், எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. ஒரு உருளைக்கிழங்கு ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கங்க, சேர்த்துக்கலாம். 1/2 கப் சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், 1/4 கப் காலிஃப்ளவர், 1/2 கப் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ். பாருங்கள், நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க 1 நிமிஷத்துக்கு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பவுடர் சேர்த்திக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மல்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் சீரக பவுடர், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக கசூரி மெத்தி நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாங்க. இந்த கடாயில் சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஆப்ஷனல் தாங்க 1/2 கப் பட்டர் மஷ்ரூம். அது இல்லாட்டியும் பரவாயில்லைங்க, நான் செய்யும்போது கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் இந்த கிரேவிக்காக. எல்லாமே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம இந்த வெஜிடபிள்ஸில் 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் இதில் சேர்த்துடலாங்க. அடுப்பு இப்போ ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு முறை நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்திக்கலாம். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து 2 கொதி வந்துட்டுருக்கு. இப்போ 1/2 கப் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்திக்கலாங்க. ஃப்ரெஷ் பட்டாணி கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், அதனால தாங்க பாதி பாயில் ஆகும்போது நம்ம சேர்த்திக்கிறோம். பாருங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்து கொஞ்சம் கிரேவி திக்காக வந்துட்டுருக்கு. இப்போ அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாங்க. 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திக்கலாங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததுமே 1/2 கப் பன்னீர் க்யூப் சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 கொதி விட்டுறலாங்க. பாருங்கள், பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் 2 கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.